எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு டேஸ்டியான மீல் மேக்கர் வச்சு நம்ம ஒரு மசாலா பண்ணலாம். அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு 1/2 kg மீல் மேக்கர் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 kg வெங்காயம், தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன், தனியாத்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் ஒரு 2 எடுத்திருக்கேன், 2 எடுத்து நீட்டு வாயில் நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் தாளிக்க, உப்பு தேவைக்கு. பாருங்கள், இந்த மீல் மேக்கர் பண்ணுறதுக்கு நான் முதல்ல கேஸ் பற்ற வச்சு குக்கர் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம அதில் கொஞ்சமாக உப்பு போடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சோயா சங்க்ஸ், அதாவது இந்த மீல் மேக்கரை வந்து சும்மா அப்படி கழுகி வச்சுருக்கேன். பச்சை தண்ணியில் கழுகிட்டு இந்த மாதிரி இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம வந்து இதை எடுத்து நல்லா பச்சை தண்ணியில் கழுகி எடுத்துகிட்டு வந்து காட்டுறோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த சோயா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை நல்லா பச்சை தண்ணியில் அலசிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை எப்படி கறி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு குக்கர் பேன் வச்சுருக்கேன் நான். அதில் வந்து கோகனட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா சூடாகட்டும் பாருங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போடலாம். இதில் இது வந்து சிக்கன் மட்டன் கிரேவி பண்ணுற மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இட்லிக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போடுவோம். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இந்த கருவேப்பிலை போடுறேன். இந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மீல் மேக்கர் வந்து ஹை ப்ரோட்டீனுங்க. இந்த ஜிம்முக்கு போகிற குழந்தைங்க, நான் இங்கே டெய்லி பண்ணுவேன், குழந்தைங்க ஜிம்முக்கெல்லாம் போகிறதுனால அவங்களுக்கு நல்லா ப்ரோட்டீன் கிடைக்கும். இதில் வெஜிடேரியன் ப்ரோட்டீன் அது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இது. இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணுவோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள். கேஸை ஸ்லோ பண்ணிக்கிங்க. கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா கேஸை ஸ்லோ பண்ணிக்கிங்க. நல்லா போட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டுங்க. நான் வந்து 1/2 kg மீல் மேக்கருக்கு வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன், வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம். இப்போ நம்ம இதில் வந்து இந்த மீல் மேக்கர் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இது இதில் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கோம். உப்பு கூட கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வேணால் போட்டுக்கலாம். தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான். நான் வந்து ஒரு செமி கிரேவியாக பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ நல்லா ட்ரையாக கூட பண்ணலாம் நம்ம இது. இப்போ நான் ஒரு செமி கிரேவிக்கான தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியால் மூடி நல்லா ஒரு 3 விசிலுக்கு விட்டுருங்க. இப்போ நான் இதை மூடி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். மூடிட்டு ஒரு 3 விசில் முடிச்சுட்டு ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாரு. இப்போ பாருங்கள், இந்த 3 விசில் வந்தாச்சு. 3 விசில் வந்து ஃபுல் ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் அதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. பாருங்கள், அந்த மீல் மேக்கர்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து அது வேறு ஒரு பேனுக்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், அந்த குக்கர்லேருந்து நான் இந்த பேனுக்கு மாற்றிட்டேன். இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் வந்து வற்றணும். நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். இப்போ இந்த கரம் மசாலா தூள், பெப்பர் தூள் கொஞ்சமாக போடுங்க. பெப்பர் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. இப்போ இதை மூடி வைக்கலாம். நல்லா தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். நல்லா சுண்டிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டு பாருங்கள். மட்டன் கிரேவி மாதிரி அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டு. இந்த மாதிரி கிரேவி வர வரைக்கும் நீங்கள் வந்து அந்த கிரேவியை சுண்ட வைக்கணும். இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், தாளிக்கிறதுக்கு நான் கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் அது மணமாக இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம அதில் வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு, க
கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது வந்து அந்த மூணு ஜீரகம், பெருஞ்சீரகம், கருஞ்சீரகம், சாதா ஜீரகம், மூணும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது என்னோடய ப்ரீவியஸ் பழைய வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், அதனுடைய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டு வரமிளகாய் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து அதில் மேலே ஊற்றிடலாம். பாருங்கள், சூப்பரான மீல் மேக்கர் மசாலா ரெடி. இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, உங்களுக்கு வந்து ஆப்பம், எல்லாத்துக்குமே, சாப்பாட்டு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே கறி, நம்ம மட்டன் சிக்கன் பண்ணுற மாதிரியே அந்த டேஸ்ட் இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.